இன்றைய வேத வசனம். இரவு சென்று போயிற்று, பகல் சபீபம் ஆயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்வோம். ரோமர் 13:12. பிரியமானவர்களே, வேதத்தில் இசக்கார் புத்திரர்களை பற்றி விசேஷமான ஒன்றை அறிகிறோம். அவர்கள் காலகாலங்களுக்கு தகுந்த ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள். நீங்கள் காலங்களை நிதானித்து அறிகிறீர்களா? காலங்களை ஆதாயம் செய்து கொள்கிறீர்களா? முடிவு காலத்தை நெருங்கிவிட்டதை உணர்ந்து எச்சரிக்கை அடைந்து கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகிறீர்களா? இயேசு கிறிஸ்து பரிசேயர் சதுசேயரை பார்த்து கேட்டார், மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? சமீபத்தில் சில ஊழியர்கள் ஊழியத்திற்காக செல்லும் போது ஒரு அசுத்தாவி பிடித்த மனிதன் ஓடி வந்தான். அந்த பிசாசு சொன்னது, உலகத்தின் முடிவுக்கு வந்தாயிற்று, இன்னும் கொஞ்ச நாள் எங்களை நிம்மதியாக இருக்க விடாமல் ஏன் துரத்த வந்துவிட்டீர்கள் என்றது. ஊழியருக்கு ஒரே ஆச்சரியம், உலகம் முடிய போகிறது என்பது எப்படி உனக்கு தெரியும் என்று கேட்டார்கள். அதற்கு பிசாசு, காலம் உங்களுக்கு அதை அறிவிக்கவில்லையா என்று திருப்பி கேட்டது. காலம் அறிவிக்கிறது. உலகத்தைப் போல 40,000 உலகங்களை அழிக்க அணு ஆயுதங்களை வல்லரசுகள் செய்துவிட்டன. இனி உலகத்தின் முடிவு எந்த சமயம் இருக்குமோ தெரியாது என்று காலம் அறிவிக்கிறது. பாவமும் துணிகரமான கொலை கொள்ளைகளும் உலகத்தில் நிறைந்து உலகத்தை அழிவுக்குள் இழுத்து செல்கிறபடியால் உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு என்று காலம் அறிவிக்கிறது. நாம் அனைவரும் இணைந்து கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாளில் எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஆண்டவரே, அதற்குள்ளாக ஆண்டவரே எத்தனை ஆத்துமாக்களை உமக்கு ஆண்டவரே ஆயத்தப்படுத்த முடியுமோ அத்தனை ஆத்துமாக்களையும் ஆண்டவரே ஆயத்தப்படுத்துகிற ஆண்டவரே இயேசப்பா, ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் ஆண்டவரே நாங்கள் இறங்கி செயல்படுத்துகிற வீரர்களாய் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எடுத்து பயன்படுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். போக்கிலும் வரத்திலுமாய் உம்முடைய தூதர்கள் முன்னும் பின்னுமாய் கடந்து செல்வார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.